ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை வானகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் உடனுறை கைலாசநாதர் திருக்கோவில். சென்னை கோயம்பேட்டில் இருந்து பூந்தமல்லி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வானகரம் பேருந்து நிறுத்தத்திற்கு முன்பாகவே இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோயில் 1300 வருடம் பழமையான கோவில் என்று கூறப்படுகிறது. வானர சேனை இங்கு தங்கியதால் இவ்வூர் வானகரம் என்ற பெயர் பெற்றது. கோயம்பேடு ஸ்தலம் ராமருடைய புதல்வர்களாகிய லவன் குசன் என்ற இரு ராம புத்திரர்கள் பூஜை செய்த இடம். தன் மைந்தர்களை சந்திக்க ராமர் இவ்வூர் வழியாக செல்லும் போது தன் வானர சேனைகளை இவ்விடத்தில் தங்க வைத்து சென்றார். அந்த வானரங்கள் இங்கு சிவனை பூஜித்ததால் வானர நகரம், வானகரம் என்று இவ்வூர் அழைக்கப்படுகிறது. இதையடுத்த அடர்ந்த வனப்பகுதியில் ராமர் பாதை தெரியாமல் சிவனை பூஜித்ததால் அங்கே சிவன் அழகான மதுரமான வாயல் ஒன்றை காண்பித்து இவ்வழி சென்றால் லவக்குசர்களை நீ சந்திக்கலாம் என்கிறார். அதுவே அடுத்த ஊராகிய மதுரவாயல் சுவாமி மார்க்க சகாயேஸ்வரர், அதாவது வழித்துணை நாதர் என்று அழைக்கப்படுகிறார். வானரங்கள் கைலாய ஈசனை நினைத்து பூஜித்ததால் இங்கே கைலாயநாதர் என்றும், தேவலோக கற்பக விருட்சத்தை போல் நினைத்ததை அருள்வதால் அம்பாள் கற்பகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவர் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி உள்ளார். கோவிலின் வாசல் கிழக்கு நோக்கி உள்ளது. இக்கோவிலுக்கு கோபுரம் கிடையாது. குடமுழுக்கு திருப்பணி 100 ஆண்டுகள் நடக்காமல் இருந்தது. இக்கோயில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் அமைந்துள்ளது. கோவிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடக்கிறது. இத்திருக்கோவிலில் மூலவர் கைலாசநாதர், அம்பாள் கற்பகாம்பாள், நந்திகேஸ்வரர், பழமையான பல்லவர் காலத்து கைலாய கணபதி போன்ற மூர்த்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் விருட்சம் மகா வில்வமரம் ஆகும். தல தீர்த்தம் கைலாய தீர்த்தம். கிணறு பழமையான கைலாய கிணறு. விநாயகர், முருகன் சன்னதிகள் அமைந்துள்ளன. மூர்த்தங்கள் வைக்காமல் படங்களை வைத்து தற்போது பூஜிக்கப்படுகின்றன. கோவிலின் விசேஷங்கள்: மாத பிரதோஷம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், சிவராத்திரி, கார்த்திகையில் 5 சோம வாரமும் சங்காபிஷேகம் நடக்கிறது. தைரியம் இழந்தவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், மிகுந்த மனவேதனை உள்ளவர்கள், ராமபிரானுக்கு எப்படி அனுமன் மனவேதனையை தீர்த்தாரோ அதே போல் இத்தலத்தில் வானரங்களால் பூஜிக்கப்பட்ட கைலாசநாதரை வணங்குவோர்க்கு ராமபிரானை போல் மனவேதனை தீர்ந்து சகல நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் இத்தல இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். கோவிலை சுற்றி 10 ஏக்கருக்கு மேல் இடம் வெறுமையாகவே உள்ளது. அமைதியான சூழ்நிலையில் மனதிற்கு மிகுந்த நிறைவான ஒரு தரிசனத்தை தருகிறார் இந்த கைலாசநாதர். இத்திருக்கோவிலில் விரைந்து திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் செய்ய நாம் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கைலாசநாதரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.